அன்புள்ள நண்பர்களே, இந்த காணொளியில் நாம் எதை பார்க்கிறோம் என்றால், நமது மன உளைச்சலுக்கும் காது குடைவதற்கும் ஒரு தொடர்பு இருப்பதாக ஆராய்ச்சியில் நிறுவனமாக இருக்கிறது. மன உளைச்சல் என்பது பெரியவர்கள்தான் வரும், இல்லை பிரச்சனைகள் வரும்போது வரும், நடுவயதுக்காரர்கள் வரும், இல்லை என்றால் சிறுவயதுக்காரர்களுக்கு தான் வரும், இல்லை கல்யாணம் முடித்தவர்களுக்கு தான் வரும், கணவன் மனைவிக்கு பிரச்சனை ஏற்படும் போது தான் வரும், இல்லை திடீர்னு ஒரு ஏமாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் வரும், இல்லை வேலை போய்விட்டது என்பதற்காக மன உளைச்சல் வரும், பணம் இல்லை, அது குறிப்பாக இந்த கொரோனா டயத்தில் நிறைய பேர் வேலை இருந்திருக்கு, அதனால் மன உளைச்சல் வரும். அப்படி என்று மன உளைச்சலுக்கு பல காரணங்கள். நான் எழுதிய பரீட்சையில் வெற்றி பெறவில்லை என்ற மாணவன், காதலில் தோல்வியடைந்து விட்டேன் அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல், மேலதிகாரி திட்டாரு அப்படிங்கிறது, அப்பா திட்டாரு, அம்மா திட்டாங்க வீட்டில் அப்படின்னு இளவயதுக்காரர்கள், இப்படி இவர்கள் தான் வரும் என்று குறிப்பாக சொல்ல முடியாது. எல்லோருக்கும் மன உளைச்சல் என்பது வரும். ஏனென்றால் இப்போது சமூக அமைப்பு அப்படி இருக்கிறது, கூட்டு குடும்பங்கள் ஒழிந்து விட்டது, பெரியவர்கள் இல்லை, அதனாலே ஒவ்வொரு இடத்துலையும் நம்மை ஆசுவாசப்படுத்த ஆட்கள் இல்லை, எப்பொழுதும் பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம், பணம் வேண்டியிருக்கிறது, வாழ்வதற்கு பணம் தேவை, அதனால் நமக்கு அதிகமாக அந்த நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக நிறைய தேவைகள் நமக்கு அதிகரித்து விட்டது, நோய்கள் வந்து விட்டது, புது புது நோய்கள், அதனாலே நமக்கு மன உளைச்சல் அதிகமாகிறது. ஆகவே மன உளைச்சலுக்கும் நமது காது குடைவதற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்று யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் நிறுவனம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்றால், கார்டிசோல் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன், இது ஒரு நாளமுல்லா சுரப்பிலிருந்து வருது, அட்ரலின் அப்படிங்கிற ஒரு நாளமுல்லா சுரப்பி இந்த கார்டிசோல் அப்படிங்கிறத வந்து சுரக்குது. இப்போ இவங்க அந்த ஆராய்ச்சியில் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னாக்கா, அந்த கார்டிசோல் வந்து இது ஜென்ரலாகவே மன உளைச்சல் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்போ எப்போல்லாம் நம் மன உளைச்சல் ஈடுபடுகிறோமோ அப்போல்லாம் இது அதிகமாக இருக்கும். இப்போ எப்படி சொல்லலாம், எப்போல்லாம் இந்த கார்டிசோல் நம்ம ரத்தத்தில் அதிகமாக இருக்கோ அப்போல்லாம் நம்ம மன உளைச்சல் அதிகமாக இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த கார்டிசோல் வந்து ரத்தத்தில் இந்த ஹார்மோன் அளவு அதிகமாகும் பொழுது நாம் வந்து மன உளைச்சல் அதிகமாக இருக்கிறோம் என்று அர்த்தம். அப்போ மன உளைச்சல் அதிகமாக ஆக போகிறது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், அப்போது நமக்கு பசியின்மை, நல்ல சாப்பாடு இருக்கும், நிறையா இருக்கும், ஆனால் அந்த சாப்பிட முடியாது. இன்னொன்று என்ன, நம்ம தொழிலில் நம்ம செய்கிற தொழில கவனம் செலுத்த போகுது, லாஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். அதுக்கு பிறகு சரியாக தூங்க முடியாது. இந்த மன உளைச்சலாக இருக்கிறவங்க நிச்சயமாக தூங்க முடியாது. ஏமா என்ன, நல்லா இருக்கிற உடம்புக்கு வந்து ஒரு 8 மணி நேரமாவது, ஒரு 6 to 8 மணி நேரமாவது தூங்க வேண்டும். தூங்கினா தான் நம்ம மூளை, நம்ம உடம்பு கொஞ்சம் ரெஸ்ட் ஆகி காலையில் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வேலைகளை ஃப்ரெஷ்ஷாக செய்ய முடியும், நாம் ஆக்டிவாக இருப்போம். ஆனால் நைட்டெல்லாம் முழித்துண்டு மன உளைச்சலால் நைட்டெல்லாம் முழிச்சுட்டு இருந்தோம்னாக்கா மறுநாள் நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது, அதை ஒட்டி கோபம் வரும். அப்போ சரியாக தூங்கலைன்னா மறுநாள் வந்து நாம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைன்னா கோபம் வரும். அப்போ கோபம் வரது யாரையோ கோபப்படுவோம், அப்போ அது இன்னும் பிரச்சனை ஆகி மன உளைச்சல் இன்னும் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும், நோய்கள் வரும். அப்போ அந்த மன உளைச்சல் அதிகமாக இருக்கும்போது சாப்பிட முடியாது, நோய்கள் வரும். நோய் தடுப்பு நோய்கள் வருகிற போது நம்ம உடம்பில் வந்து நார்மலாக இருக்கிறப்போ நோய் தடுப்பு இருக்கும். இப்போ என்னென்னாக்கா, அந்த மன உளைச்சலாக இருக்கும்போது நோய் தடுப்புமே குறையிறது. இன்னும் சொல்லப்போ அந்த கார்டிசோல் அதிகமாக ரத்தத்தில் அதிகமாக நமக்கு நோய் எதிர்ப்புத்தன்மை குறைந்து கொண்டிருக்கிறது. பசியின்மை, தூக்கமின்மை, கோபம், விரக்தி, வெறுப்பு, இதெல்லாம் இதை ஒட்டு மொத்தமாக பார்த்தோம்னா இதுதான் மன உளைச்சல். அப்போ அந்த மன உளைச்சலில் வந்து கண்டிப்பாக இருக்கும், அவங்க இதை பிரச்சனைலாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்ன பண்ணுறது, இதை இந்த மன உளைச்சல் இருக்கிறப்போ நாம் வந்து அதை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம இதில் நிறையா நாம் வந்து நிறையா காணொலி பேசியாச்சு, மெடிடேஷன் பண்ணலாம், இல்லை மனசில் இருக்கும்போது ஏதாவது பாட்டு கேட்கலாம், நண்பரோட பேசலாம், புத்தகம் படிக்கலாம், உங்களுக்கு கோயில் போயிட்டு வரலாம்,
ஒரு பார்க்குக்கு போயிட்டு நிம்மதியாக இருந்து வரலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கலாம், யோகா பண்ணலாம், நல்ல உணவு பழக்கங்கள் வைத்துக்கொள்ளலாம், கொஞ்சம் உடம்புல எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு நல்ல நிறையா இதில் வந்து நாம் பேசிட்டோம். ஆனால் இன்னொன்று என்னென்னாக்கா, நாம் ஏன்னா இந்த முதல்ல ஆரம்பத்தில் ஒன்று இப்படி வந்து நாம் வந்து கார்டிசோல் அதிகமாக இருப்போம், மன உளைச்சல் அதிகமாகுது, இல்லை மன உளைச்சல் அதிகமாகுது, இந்த கார்டிசோலினுடைய வரத்து அதிகமாகிறது உடம்புல, அப்போது மன உளைச்சல் ஆகிறோம். மனசில் ஆகிற போது உங்களுக்கு வந்து காதில் அந்த குறும்பை வந்து காதில் வந்து ஒரு குறும்பை எப்பயுமே வந்து வரும். இப்போ இது நார்மலாக நமக்கு ஒன்றுமே இல்லைனாக்கா அது அதிகமாக சுரக்காது. அப்போ இது அதிகமாக இந்த குறும்பை வந்து அதனுடைய அளவு அதிகமாகிற போது நாம் இந்த காதை ஏதாவது நோண்டணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துடும். அப்போது நிறைய பேர் பாருங்கள், அந்த இதை நம்ம கவனிக்க வேண்டும். இப்போ எனக்கே வந்து நான் எப்போ பார்த்தாலும் திடீர்னு சாவியை போட்டு காதில், இல்லை பென்சிலில் பேனாவை எப்போயோ காதில் அந்த இது வரும், இந்த மாதிரி உணர்வு வரும். நம்ம எதாவது ஒன்று இல்லை பட்ஸை வச்சு நோண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது எனக்கு ரெகுலராகவே இருக்குது. இப்போ தான் இதை நான் படித்த பிறகு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது நாம் எதாவது மன உளைச்சல் அதிகம் இருக்கும்போது, இந்த கார்டிசோலினுடைய அளவு அதிகரிக்கும் போது நமக்கு இந்த நான் சொன்ன பசியின்மை, தூக்கமின்மை, நோய் எதிர்ப்பு குறைஞ்சு இதெல்லாம் இருக்கிறது, இது ஜென்ரலாக உள்ளது. அதோட இன்னொரு இண்டிகேஷன் என்னென்னாக்கா, நமக்கு இந்த குறும்பை அதிகமாக இங்கே வந்து காதில் வந்து அது வந்து அதிகமாக இருக்கிறதுனால, அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால நாம் வந்து காதை வந்து நம்ம வந்து நோண்டிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுகிறது. ஆக இதை வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் ஆராய்ச்சியாளர்கள் செய்திருக்கிறார்கள். நமக்கும் அந்த இருக்கு, இனிமேல் நாம் கண்காணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி உடம்பு நாம் வந்து மன அழுத்தத்தில் இருக்கும்போது உண்மையிலே அந்த காதை குடைய வேண்டுமா அப்படிங்கிற எண்ணங்கள், சில பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு உடம்பு வந்து ஹீட்டாக இருந்தால் அந்த காது, ஏன்னா இது வந்து காது வந்து ரொம்ப சென்சிட்டிவான இது. நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்த மைக்ரோபயாலஜியில் இல்லை சில இதில் வந்து அந்த கோனிகல் ஃப்ளாஸ்க்னு சொல்லுவாங்க, அதை அந்த ஃப்ளாஸ்க் வந்து ஹீட் ஆகிடுச்சா, லைட்டாக ஹீட் பண்ணுறப்ப ஹீட் ஆகிடுச்சுன்னு பார்க்குறதுக்கு, தொட்டு பார்க்குறதோட காதில் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய சென்ஸ் நல்லா தெரியும் ஹீட் ஆகிடுச்சா ரொம்ப. அதுக்காண்டி நிறையா ஹீட் ஆகிறப்போ நமக்கு தெரிஞ்சிடும், கை தொடுறப்போ தெரிஞ்சிடும். அப்போ கை தொடும்போது அந்த ஹீட்டு தெரியலனாக்கா உண்மையிலே லைட்டாக ஹீட் ஆகிருக்கு அப்படின்ட்டு நம்ம காதில் வச்சு பார்த்தாக்கா தெரிஞ்சுவோம்னு சொல்லுவாங்க. அப்போ காது வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவானது. அப்போ அது இருக்கும்போது நம்ம மனச்சூழல் இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு காதை குடைய வேண்டும் அப்படிங்கிற, காதை நோண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஹீட்டை உடம்பு வந்து சூடு ஏறிச்சுனாக்கா கண்டிப்பாக அந்த காதை வந்து நம்ம உள்ளே நோண்டுறத விட வெளியே அந்த காது வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதை வந்து நம்ம காதையே சுரிஞ்சிகிட்டு இருக்க மாதிரி, இந்த மாதிரி சுரிஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரியே ஒரு இருக்கும். உள்ளே அந்த காது குடையணுன்ற ஏற்படுற இது ஒரு பக்கம், இந்த காதையே இப்படி வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், அது ஹீட் இன்க்ரீஸ் ஆகும்போது. இதெல்லாம் நம்ம கண்காணிக்க வேண்டும். இதை கண்காணித்து எப்போல்லாம் இந்த மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகிற போது இந்த கார்டிசோல் அப்படிங்கிற அந்த ஹார்மோன் வந்து அதிகமாகுது, அந்த கார்டிசோல் அதிகமாகிறப்போ இந்த காதுக்குள்ளே நாம் வந்து குடையணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படுதுன்ட்டு அவங்க ஆராய்ச்சியில் நிறுவனம் செய்திருக்கிறார்கள். இது நமக்கும் ஒப்புதல் ஆகிற மாதிரி தான் இருக்குது, ஏன்னா நாமளும் இதை ஏற்றுக்கணுங்கிற மாதிரி தான். எனக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு இது, அந்த காது அடிக்கடி குடையணுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரப்போ, ஒருவேளை நான் மன உளைச்சலாக அது உடம்பு சூடா அப்படின்ட்டு தெரியல, இல்லை வேறாவது காது இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குமா அப்படின்னு கூட இருக்கலாம். இருந்தாலும் இப்போ இந்த ஆராய்ச்சியும் சொல்கிற போது இதை நாம் இனிமேல் கண்காணிக்க வேண்டும். ஆகவே நாம் மன உளைச்சல் ஆவதை தடுத்து விட்டோமானால் இந்த காது குடையணுன்னு நமக்கு தேவைப்படல, தூக்கமின்மை இப்போ இருக்காது, பசியின்மை இருக்க பசியின் நல்லா பசி எடுக்கும். இன்னொன்று வந்து என்னென்னாக்கா நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாகிட்டு இருக்கும். இப்போல்லாம் பார்த்துங்க, இப்போ மன உளைச்சலை குறைச்சிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி COVID-19 இருக்கிற ப்ராப்ளத்தில் இந்த ப்ராப்ளம் இருக்கிற போது நாம் வந்து அதிகமாக மன உளைச்சலத்துக்கு ஆளானோம்னாக்கா, மன உளைச்சலுக்கு நிறைய ரீசன் சொல்லியிருக்கேன். மன உளைச்சல் இல்லை ஆகாதவங்க இல்லை, ஆனால் மன உளைச்சல் இருக்கும் பொழுதும் அந்த சேலஞ்சை வந்து மீட் பண்ணுற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பிரச்சனைகள், வாழ்க்கை என்றால் பிரச்சனை, வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், அதை வந்து வாசல் தோறும் வேதனை இருக்கும். அதனால் வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இதுவரைக்கும் நிம்மதி இருக்கும் என்று சொல்வார்கள் ஒரு கவின் சொல்லுவான். அது மாதிரி எதையும் தாங்குகிற சக்தி வேணும். அந்த நாம் வந்து அந்த
மன உளைச்சலுக்கு வந்த பிறகு எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அது எப்படி நம்ம கையாளுறோம், இல்லை மன உளைச்சல் வராமல் எப்படி கையாளுது, இல்லை மன உளைச்சல் வந்தாக்கா அந்த இடத்த விட்டு எப்படி நம்ம போயிடுது. திடீர்னு சில பேர் இங்கே வந்து மன உளைச்சல் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாக்கா கோபம் வரும், நமக்கு விரக்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. அந்த இடத்தோட எத்தனை நாள் போயிட்டுருக்க முடியும், நம்ம கணவனுக்கு மனைவி சண்டை வருது, ஒரு நாள் வேணால் நம்ம தப்பிச்சுட்டு மனைவிட்டிருந்து போயிடலாம், டெய்லி போக முடியாதுல்ல, அதனால் அதை வந்து நம்ம மீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போது இந்த மன உளைச்சல் குறைக்கிறதுக்கு நிறைய சொல்லியாச்சு என்னென்ன பண்ணணுன்ட்டு, அதெல்லாம் பண்ணி மன உளைச்சலை குறைத்து கொண்டால் நமது உடம்பும் மனமும் நல்லாயிருக்கும். மன உளைச்சலுக்கும் நமது உடம்புக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. நம்ம மன உளைச்சலாக இருக்கும்போது நிச்சயமாக சின்ன சின்ன நோய்கள்லாம் நம்ம இருந்தால் கூட அந்த நோய்கள் பெருசாக வந்துடும். அதனால் இந்த மாதிரி சூழ்நிலையை, இந்த மாதிரி கொரோனா வைரஸ் தாக்குற சமயத்தில் நம்ம வீட்டில் இருக்கோம், வீட்டில் இருக்கிறப்ப நிச்சயமாக அந்த வீட்டிலே மனைவியோடமோ குழந்தைகளோடமோ சந்தோஷம் இருந்தாலும் கூட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சண்டைகள் வரத்தான் செய்கிறது. அப்போ மன உளைச்சல் இருக்கிற ஆளாகத்தான் செய்கிறோம். அப்போ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சமயத்தில் மன உளைச்சல் வராமல் நாம் வந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்போ பாதுகாத்து கொண்டால் நம்ம உடம்புலையும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்து கொரோனாவுக்கு எதுவும் மருந்து கண்டுபிடிக்கல, ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ கொடுக்குற எல்லாமே, இப்போ கவச குடிநீரோ இல்லை மற்ற டேப்லெட்ஸோ எது கொடுக்குறது வந்து நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதற்காக தான், இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு நிறையா நாட்டு வைத்தியம் மற்றபடி எல்லா வைத்தியங்களும் அதை வந்து அந்த நோயை வந்து உள்ளே விடாமல் நாம் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி நல்லா அதிகமாக்கி இம்யூனிட்டி பவர் அதிகமாக்கி அது உள்ளே வரவிடாமல் வந்தால் கூட உள்ளே நுழைஞ்சி பெருசாக நம்மளை ஆக்காமல் இருக்கிறது தான் இப்போ நாம் வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற சமயத்தில் நாம் இந்த மாதிரி சண்டைகளும் அதுவும் போட்டுக்கிட்டு மன உளைச்சலாக இருந்தோம்னாக்கா நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து விடுகிறது. இது வந்து நிறுவனமாயிருக்கிறது. அதனால் நீங்கள் வந்து அதிகமாக மன அழுத்தத்தை வராமல் வந்தாலும் அதை எப்படி மீட் பண்ணி குறைச்சிக்கிறது, அதுக்கு என்னென்ன பண்ணணும் ஏற்கனவே நிறைய வீடியோவில் பேசிட்டோம். அது மாதிரி பண்ணி இதுலேருந்து தப்பித்தால் அதில் ஒரு இண்டிகேஷன் ஒரு சிம்டம்ஸ் தான், ஒரு சிம்டம்ஸ் நாம் வந்து காது குடையிற, நீங்கள் வந்து மன உளைச்சல் உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த காது குடையிற மாதிரி உள்ள காது விட்டு குடையிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று ஆராய்ச்சியாளர்கள் நிறுவனம் செய்திருக்காரு. ஆகவே அந்த சூழ்நிலை ஏற்படாமல் மன உளைச்சல் இல்லாமல் நமது உடம்பை நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தி உள்ள மாதிரி தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.